செம்ம மழை சென்னையில் கோடம்பாக்கம் ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த மழை தண்ணி எப்படி தேங்கியிருக்குன்றத கோடம்பாக்கம் ஸ்ட்ரீட் வாக்கிங் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நடந்து போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்னை ஃபுல்லாகவே நேற்று செம்ம மழை, அதாவது நவம்பர் 6ஆம் தேதி மிட்நைட் ஆரம்பித்து நவம்பர் 7 காலை வரைக்கும் சரியான மழை. நேற்று தூங்கும்பொழுது லைட்டாக மழை ஆரம்பிச்சிது, பட் ரெகுலராக நைட்டில் வந்து சும்மா ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் பெஞ்சு விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நினச்சி தூங்குனா நல்ல தூக்கம் வேறு. காலை எழுந்து பார்த்தா வெளியே சரியான தண்ணி. இது வந்து கோடம்பாக்கமில் மெயின் ஸ்ட்ரீட்ஸு, இங்கெல்லாம் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் தண்ணி நிற்காது. ஏன்னா ரீசெண்டாக தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வாட்டர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மழை நீர் போகிறதுக்கான வடிகால்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் பெருசாக வந்து இங்கே தண்ணி நிற்கலை. 2015 நின்றுச்சு இந்த வெள்ளம் வரும்போது தண்ணி நின்றுச்சு, அதுக்கப்புறம் வந்து பெருசாக இங்கே தண்ணி நிற்கிறது இல்லை. பட் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் ஒரு 6 இயர்ஸ் வந்து இங்கே தண்ணி இந்த அளவுக்கு தேங்கி நிற்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலி இந்த மழை தண்ணியில் ஏன்டா இப்படி வெளியே சுற்றுறேன்ட்டு நீங்கள் கேட்குறது என் காதை எழுது. நான் பால் பாக்கெட் வாங்க போனேங்க, பால் பாக்கெட் வாங்க போனவன் அப்படியே சும்மா கையில் மொபைல் எடுத்துகிட்டு போனேன். சரி போகிறது போகிறமே, நம்மளும் யூடியூப்பில் வீடியோ போட்டு 1 மாதம் ஆச்சே, இதை எடுத்து வச்சா ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்குமேன்றக்காக தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா ஒரு 6 இயர்ஸ் கழித்து இந்த அளவுக்கு வந்து கோடம்பாக்கம்ல தண்ணி தேங்கி நிற்கிதுன்னா அதை நம்ம வந்து ஆவணப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே நல்ல மழை பெஞ்சிருக்கு. நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இந்த சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மழையை பற்றி, அதை நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எத்தனை சென்டிமீட்டர் இங்கே ஸ்கேல்லாம் வச்சுருப்பீங்க, சின்ன ஸ்கேல்லாம் வச்சுருப்பீங்க, அது வந்து சின்ன ஸ்கேல் பார்த்திங்கன்னா வந்து 15 சென்டிமீட்டர், ஓகேங்களா. ஸோ அது வந்து எப்படி கணக்கு போடுறாங்கன்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் மழை வந்து பெஞ்சு அந்த ஸ்கேல் முங்குற அளவுக்கு தண்ணி நின்றுச்சுன்னா அதுக்கு வந்து 15 சென்டிமீட்டர் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழையாக இருக்கும். பொதுவாக அந்த சென்டிமீட்டர் அளவுகளை சொல்கிறேன். ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது ஒரு நாளைக்கு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு கனமழையாக எடுத்துக்கலாம். ஒரு 15 சென்டிமீட்டர் மழைனா செம்ம அடமழையாக எடுத்துக்கலாம். 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா பேய் மழை. இந்த மாதிரி வெள்ளம் வந்து வர்ற அளவுக்கு பெய்யணும்னா ஒரு 15 தாண்டினா தான் வரும். நேற்று வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து பேய் மழை பெஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் கோடம்பாக்கம்ல இந்த மாதிரி நல்லா அந்த ட்ரெயின் வாட்டர்லாம் நல்லா பண்ணியிருக்கிற ஏரியாலேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணி தேங்கி நிற்கிது. இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து தண்ணி தேங்கினு நான் பார்த்ததே கிடையாது. வெள்ளம் வரும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் வந்து மழை தண்ணி நின்றுச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ரோட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஃப்ளோ தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ தண்ணி வந்து மூமெண்ட்லேயே இருக்குது, மழை நல்லா தண்ணி மூமெண்ட்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல அடமழை பெஞ்சு விட்டுருக்கு. ஸோ கோடம்பாக்கம்ல இந்த அளவுக்கு இருக்குன்னா ரெகுலராக மழை தண்ணி தேங்கக்கூடிய நம்ம இந்த வடப்பணி 100 ஃபீட் ரோடு, ட்ரிப்ளிகேன், ஐசோஸு, அப்புறம் இந்த சென்ட்ரலு, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த வேப்பேரி ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்கவே முடியல, செம்மையாக தண்ணி தேங்கி இருக்கும்னு தெரியுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அவசிய தேவை, பால் பாக்கெட் வாங்க போனவங்க மட்டும் வெளியே போங்க, மற்றபடி வந்து அனாவசியமாக இந்த மழை தண்ணியை சுற்றி பார்க்குறதுல வெளியே போக வேணாம். எங்கே எந்த கரண்ட்டு கம்பி உயர்த்தவங்கன்னு தெரியாது, எந்த மரம் யார் மேலே எப்போ விழும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து சும்மா வந்து ஒரு சைட் சீயிங்காக போகிறோம் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகலாம் போக வேண்டாம். ஓகே, பி சேஃப் மக்களே.